நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்க போறோம். அந்த ஸ்டோரியோட சேர்த்து ஒரு மோரல் இருக்கு. உங்க எல்லாருக்கும் புத்தர் தெரிஞ்சிருக்கும். புத்தர் கிட்ட நிறைய சீடர்கள் இருக்காங்க. அதுல ஒரு சீடர் வந்து கன்ஃபியூஸ்டான நிலையில அங்கேயும் சுத்திட்டு இருக்காரு. சோ அந்த புத்தர் அவரை கூப்பிடுறாரு. அவரே உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறேன், ஆனா நான் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கேன், என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப புத்தர் என்ன சொல்றனா, ஒரு குடுவையை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. சீடருக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா அவர் தண்ணி எடுக்க போறாரு. அவர் போன இடத்துல அதாவது கொஞ்சம் முன்னாடி தான் வந்து ஒரு யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு. சோ வந்து தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கு. கலங்கலா இருக்க தண்ணி குடிக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். சோ அவர் வந்து திரும்பி வந்துடுறாரு. புத்தர் கேக்குறாரு, நீ ஏன்பா தண்ணி எடுத்துட்டு வரலன்னா, இல்ல அது வந்து கலங்கலா இருக்கு, உங்களால குடிக்க முடியாது எனக்கு தெரியும், அதனால தான் நான் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்றாரு. சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீ போயிட்டு எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அரை மணி நேரம் கழிச்சு இவர் போறாரு. போகும்போது அடுத்து வரும்போது தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. புத்தர் சொன்னாரு, இப்ப எப்படி நீ தண்ணி கொண்டு வந்த அப்படின்னு கேட்டாரு. இவர் சொன்னாரு, இல்ல இப்ப நான் போகும்போது தண்ணி ரொம்ப கிளியரா இருந்தது, என்னால வந்து உங்களால என் தண்ணி குடிக்க முடியும்னு தோணுச்சு, சோ வந்து இந்த தண்ணி நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. புத்தர் சொல்றாரு, இதேதான்ப்பா, நீ வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கும் போது வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். உன்னால எப்படி வந்து குடிக்கிற தண்ணியை வந்து கிளீனான இடத்துல இருந்தா எடுக்க முடியுதோ, அதே மாதிரி வந்து நீ கிளியரா கன்ஃபியூஸ்ட் இல்லாம இருக்கும் போது உன்னால ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியும்னு சொல்றாரு. சோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நீங்க ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறப்ப கன்ஃபியூஸ்டா இருக்காதீங்க. அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஸ்டா இருக்கிறப்ப முக்கியமான டிசிஷன் எடுக்காதீங்க. தேங்க்யூ.